Hi friends, welcome to Arjun Max. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.3ல 6th சம் பார்க்க போறோம். சால்வ் தி கியூபிக் ஈக்குவேஷன். இந்த வேல்யூவை சால்வ் பண்ணி ரிசல்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்கப்பா. சோ ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2x³ - 9x² + 10x. இந்த பிளஸ் 3 இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். -3 = 0. இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ 1னு சொல்லி இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 1னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 2 1 × 3 - 9 × 1² + 10 × 1 - 3 = 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 cube = 1 தான், 9 cube = 1 square = 1 தான், 10 × 1 = 10 தான், -3 = 0. இப்போ இந்த மைனஸ் டைம் ரெண்டும் ஆட் பண்ணோம்னா வி கெட் 12. இங்கே பிளஸ் 12, இப்போ மைனஸ் 12. இப்போ ரெண்டும் கேன்சல் பண்ணும்போது 0னு கிடைக்குது. இந்த மாதிரி 0னு ஆன்சர் வந்துருச்சுன்னா x = 1ங்கிறது இதுக்கு ஒரு ரூட், இதோட மூலம் அப்படின்னு எடுத்துக்குவோம். x = 1ங்கிறது இஸ் அ ரூட் அல்லது ஒரு மூலம்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த 1 இந்த சைடு போச்சுன்னா x - 1னு கிடைக்கும். இது x - 1 வச்சு இந்த வேல்யூவை லாங் டிவிஷன் மெத்தடில் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2x³ - 9x² + 10x - 3னு கொடுத்துருக்காங்க. இங்கே லாங் டிவிஷனில் என்ன வேல்யூ இருக்குது, x - 1. இங்கே நமக்கு 2x³ இருக்குது. எதோட இதை நாம் பெருக்கினோம்னா 2x³ வரும்னு பார்க்கணும். இப்போ 2x² இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 2x³ வருமா? இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 2x³, அடுத்தது இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது +(-)-2x² கிடைச்சிரும். அடுத்தது நாம் சைன் சேஞ்ச் பண்ணுவோம், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 9ல 2 போச்சுன்னா 7x² + 10x. அடுத்தது எதோடு இங்கே மல்டிப்ளை பண்ணால் 7x² கிடைக்குன்னு பார்க்கணும். இப்போ -7x(-7x)னு பார்த்தோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -7x² வரும். -(-)+7x)னு கிடைக்கும். அதான் இங்கே நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோம், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 10ல 7 போச்சுன்னா 3x. அடுத்தது நம்ம இந்த -3ஐ கீழே இறக்குவோம். அடுத்தது இங்கே +3ல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 3x - 3னு கிடைக்குது. சைன் சேஞ்ச் பண்ணும்போது இது ஃபுல்லாக கேன்சல் ஆகி 0ங்கிற ரிசல்ட்டு கிடச்சிரும். ஆஃப்டர் தட் இப்போ நமக்கு என்ன வேல்யூ இங்கே இருக்குது, 2x² - 7x + 3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6ங்கிற வேல்யூ கிடைக்குமா? அப்போது ப்ராடக்ட் வந்து 6, அடிஷன் வந்து 7 வரணும். இப்போ 6 × 1 = 6, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 7x கிடைச்சிரும். அப்போ நம்ம 2x² - 6x - x + 3னு பிரிச்சுக்கலாமா? இப்போ இந்த ரெண்டு டேம்லேருந்து 2x காமனாக வெளியே எடுத்துடலாமா? இப்போ x - 3 வருமா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 2 = 6x வரும். இந்த x - 3ஐ சேஞ்ச் பண்ணாத இங்கே எழுதிடணும். இப்போ -1 வெளியே எடுத்தோம்னா -(-)-+னு கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூ 1 கிளப் பண்ணணும். இப்போ 2x - 1 கிடைக்கும். x - 3ஐ தனியாக எடுத்துக்கணும். இங்கே நமக்கு இந்த ரெண்டையும் தனித்தனியாக 0க்கு ஈக்குவலைஸ் பண்ணும்போது 2x - 1 = 0, x - 3 = 0. அப்போ 2x = -1 அந்த சைடு போகும்போது +1, தேர்ஃபோர் x = 1/2. இந்த -3 அந்த சைடு போகும்போது +3னு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நமக்கு இங்கே என்னென்ன வேல்யூஸ் வருது நம்ம இதோடய நிறுத்திக்கலாம்ப்பா. ஸோ இதோட ரூட்ஸ்ன்னு பார்த்தோம்னு சொன்னால் என்னென்ன ரூட்ஸு, x - 3, 2x - 1, ஃபஸ்ட்டு பார்த்த x - 1. திஸ் இஸ் த ரிசல்ட் ஃபார் த ஃபஸ்ட் சம். அடுத்தது செகண்ட் சம். ஸோ இதில் நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்ப்பா. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு -1னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது எப்படி கன்வெர்ட் ஆகும், -1³ - 2 × -1² + 7 × -1 + 3 = 0. -1³னா -1 தானே வரும். அப்போ -1 × 8னா -8. அடுத்தது -1² +1 ஆயிரும். 1 × 2னா 2னு கிடைக்கும். +(-)-7 + 3 = 0. இங்கே வந்து மைனஸ் இருக்குப்பா கணக்கில். அடுத்தது -(-)-னா +னு கிடைக்கும். இது ரெண்டையும் கிளப் பண்ணோம்னா 10னு கிடைக்கும். இது ரெண்டையும் கிளப் பண்ணோம்னா -10னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது வி கெட் 0. ஸோ தட் x = -1ங்கிறது ஒரு ரூட், ஒரு மூலம்னு எடுத்துக்கிறோம். இதை உள்ளே கொண்டு வரும்போது x + 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த x + 1 வச்சு இந்த வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணணும், லாங் டிவிஷன் மெத்தட். இப்போ 8x³ - 2x² - 7x + 3. ஓகே, இங்கே வந்து x + 1 இருக்குது.
எங்க மல்டிப்ளை பண்ணா இங்க 8x cube கிடைக்கும் 8x square ஆல மல்டிப்ளை பண்ணலாமா இங்க மல்டிப்ளை பண்ணா 8x cube இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 8x square ஆஃப்டர் தட் சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -10x square இந்த -7x கீழ இறக்குவோம் எப்ப இங்க வந்து 10x square கிடைக்கும் -10x ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 10 -10x square கிடைக்கும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -10x square plus into minus -10x आफ्टर दट सैन चेज पड़ो इत फेंसल आन सेवन पोचना थ्री एक्स त्री की इको प्लस थ्री कफ्टर दट प्लस थ्री मल्टिप्ले पड़पो थ्री एक्स प्लस थ्री सैन चेज पड़े फा कैनसल आड़ नाम एट एक्स स्कोयर माइनस्ेन्क्स प्लस த்ரீங்கற வேல்யூக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இது டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது அதனால ஃபார்முலா யூஸ் பண்றோம் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a இங்க வந்து a ஓட வேல்யூ 8 b ஓட வேல்யூ -10 c ஓட வேல்யூ 3 இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம் -8 + r - 8 the whole square minus 4 into minus 10 into 3 divided by 2 into 8 அப்போ -8 plus r minus root of 8 are 64 minus into minus plus 40 plus 3 இங்க பா இங்க வந்து x square minus 10x இங்க பார்ப்பா 4ac a ஓட வேல்யூ வந்து 8 பா c ஓட வேல்யூ 3 இங்க வந்து plus 8 8 4s are 32 32 3s are 96 அப்ப இங்க வந்து -96 பார்த்தோம்னா b ஓட வேல்யூ -10 -10 தா ஹோல் ஸ்கொயர் அப்ப இங்க நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா -10 தா ஹோல் ஸ்கொயர் -4 into 8 into 3 டிவைடட் பை 2 into a ஓட வேல்யூ 8 அப்ப இங்க வந்து -8 प्लस आर माइनस -10 का होल स्क्वायर ना 100 इधर मून ही मल्टीप्लाई पढ़ना हूँ ना 96 डिवाइडेड बाय 8 2 सर 16 अपो दैट इज इक्वल टू -8 प्लस आर माइनस 100 ला 96 पोचना 4 डिवाइडेड बाय 16 अपे इधर के रूट लंदी वैल्यू करने वाले हूँ ना -8 प्लस आर माइनस 2 ने करें कौन 16 ओके या आफ्टर दैट ये बंदे माइनस भी ना 10 पा माइनस इंटे 10 वाला இங்கேயும் 10 தான் மைனஸ் ஆஃப் மைனஸ் 10 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 பை 16ங்கிற வேல்யூ கிடைக்கும் ஸோ இது வந்து ப்ளஸ் 2னு எடுத்துட்டோம்னு சொன்னால் வி கெட் 12 பை 16 மைனஸ் 2னு எடுத்துட்டோம்னா வி கெட் 8 பை 16 அப்போ இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 டேபிளில் பண்ணிக்கலாமா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வரும் இப்போ 3 பை 4 இங்கே 4 டேபிள்னா 2 4 சார் 8 4 4 சார் 16 2 பை 4 1 2 யூஸ் டு 2 2 சார் 4 இப்போ இங்கே நமக்கு ரூட்ஸ் வந்து என்னென்ன வேல்யூ கிடைக்குது மைனஸ் 1னு ஒரு வேல்யூ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணது 3 பை 4 அண்டு 1 பை 2 திஸ் இஸ் த ரிசல்ட் ஃபார் த சம் தேங்க்யூ